ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஃப்சி மொபைலில் 1 மில்லியனுக்கு கீழே இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறாங்க. அந்த பெஸ்ட் பிளேயர்ஸை வச்சு ஒரு பிளேயிங் லெவன் ரெடி பண்ணால் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. குறிப்பாக 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷனுங்க. 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷன் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க, 1 மில்லியனுக்கு கீழே பெஸ்ட் பிளேஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளேஸ் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களோட கேம் பிளே வேறு லெவலில் இருக்குங்க. அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ளே பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக் கார்ட்ஸ், அதாவது அவங்களோட நார்மல் பேஸ் ஃபஸ்ட்டு ரேங்க்கு எதுவுமே ரேங்க் அப் பண்ணாமல் இருக்கும் பாருங்கள், அந்த கார்டே 1 மில்லியனுக்கு கீழே இருக்கிற மாதிரி அந்த கார்டு தான் நான் சொல்கிறேங்க. அல்லது ஃபுல்லாக ரேங்க் பண்ண, மேக்ஸ் லெவல் ரேங்க் பண்ண, இப்போது சில்வர் பிளேயர்ஸ்லாம் 5 லெவல் ரேங்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து 1 மில்லியனுக்கு கீழே ஒரு சில பிளேயர்ஸுக்கெலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் பிளேயர்ஸ் வச்சு ஒரு பிளேயிங் லெவன் வேணும்னா கூட சொல்லுங்கள், அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்து வேறு ஏதாச்சும் ஃபார்மேஷனுக்கு ரெடி பண்ணி சொல்லணும்னா கூட சொல்லுங்கள், அடுத்து இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோவில் குறிப்பாக பார்த்தோம்னா 4-3-3 ஹோல்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கோல் கீப்பருங்க. கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் கோயன் கேஸ்டில்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அருமையான கோல் கீப்பருங்க, 84 ஓவிஆர். அண்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிளேயர்ஸ் தான் பெஸ்ட் பிளேயர்ஸ், இவங்களை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இவங்க எல்லாருமே அருமையான பிளேயர்ஸ், இவங்களை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் இவரை விட்டிங்க அவரை விட்டிங்க அப்படின்லாம் சொல்ல வேணாம், அவங்க நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு கோல் கீப்பர் இவர் தான், கேஸ்டில்ஸ் தான். 6.6 ஃபீட் ஹைட் இருக்கார், சரியான ஹைட். அண்டு ஸ்டாட்ஸும் சூப்பராக இருக்குது, 86 ரிஃப்ளெக்ஸ், 85 பொசிஷனிங், 84 டைமிங், 82 ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்க, கோல் கீப்பர் வரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் பேக் பொசிஷன் பார்த்துக்கலாங்க. ரைட் பேக் பொசிஷன்லாம் நகுவேல் மொலினா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட், ரொம்ப ரொம்ப இந்த ஒர்க் ரேட் முக்கியம் இந்த 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷனுக்கு. கட்டாயமாக நீங்கள் 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுற யார் வேணால் இவரை சூஸ் பண்ணலாம். 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. இவரோட ஸ்டாட்ஸ்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டாமினா 4.5 கொடுத்துருக்காங்க, ஸ்கில் மூவ்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. வீக் ஃபுட் வந்து டிஃபெண்டர்ஸ்க்கெலாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது லெஃப்ட் பேக் பொசிஷன் பார்க்கலாம். லெஃப்ட் பேக் பொசிஷனுக்கு மறுபடியும் ஒரு அர்ஜென்டியன் பிளேயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் பேக்ஸுக்கெலாம் ஒர்க் ரேட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சதாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ரெண்டு பேரையுமே நீங்கள் ஃபுல் பேக்ஸாக கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட பேஸ் வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ரேங்கப் பண்ணி ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் பேக்கில் மார்க்கஸ் அக்யூனியா தாங்க. இவரும் ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் உள்ள பிளேயர் தான். அண்ட் இவருக்கு லாங் பாஸ், அவுட் சைட் ஃபுட் ஷாட், ஸோ அந்த மாதிரி பிளேயர் ட்ரைட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவரோட ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் மூவ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்டாப் ரன் பண்ணிட்டே இருப்பாருங்க. ஓகேங்க, அடுத்தது சென்டர் பேக்ஸ் பார்க்கலாம். சென்டர் பேக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. ஓரளவு 6 ஃபீட் ஹைட் இருக்கிற மாதிரியே சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை விட அதிகமாக போனனாலும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் இப்போ ஹைட்டு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா டிஃபெண்டர்ஸ் எஃப்சி ஃபிஃபா மொபைலாக கம்பேர் பண்ணும்போது எஃப்சி மொபைலில் நல்லாவே பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது, அதனால் ஹைட்டு பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு சென்டர் பேக்கில் லெஃப்ட் சென்டர் பேக்கில் பேஸ்டோனி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். வேறு லெவல் டிஃபெண்டர், 6.3 ஃபீட் ஹைட்டுங்க. ஸ்டாட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் தாங்க இருக்கும். அண்ட் இவருக்கு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க, ஸ்கில் மூவ் 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க, அது பெருசாக பிரச்சனை இல்லைங்க. ஒர்க் ரேட்டும் நல்லாயிருக்குங்க. ஓகேங்க, அடுத்தது ரைட் சென்டர் பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இவர் 6.2 ஃபீட் ஹைட்டு. அண்டு சென்டர் பேக்ஸுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரஃபேல் வரான்னு இன்னும் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, டிலிட். ஸோ அந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீமர் அண்டு பேஸ்டோனி ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்போவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சென்டர் பேக்கில். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இவருக்கு பவர் ஹெட்டர் பிளேயர் ட்ராய்ட்ஸும் இருக்குங்க. ஓகேங்க, அடுத்தது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பார்க்கலாம். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் சோஃபியன் ஆம்ரபாட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. 86 ஓவிஆர் உள்ள டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருங்க. இவருக்கு ஸ்டாமினா 4.5 கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்கில் மூவ்ஸ் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 4-3-3 ஹோல்டிங் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவரை யூஸ் பண்ணுங்கள், அல்லது ஆல்வாரஸ் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட டீமே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் நீங்கள் இவரை தான் சூஸ் பண்ணணுங்க, இவரை தானே சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டு சென மிட்ஃபீல்டர்ஸ் பாங்களாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூனோ கிமெரஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், பிரசிலியன் மிட்ஃபீல்டர், 6 ஃபீட் ஹைட்டு. அண்ட் இவரோட ஸ்டாட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் ஸ்டாமினா 4.5 ஸ்டார், ஸ்கில் மூவ் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயர், லாங் பாஸர், பிளேமேக்கர், அவுட் சைட் ஃபுட் ஷாட், எக்கச்சக்கமான பிளேயர் ட்ராய்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, சூப்பரான பிளேயருங்க. அடுத்தது ரோட்ரிகோ டிபால் சூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு சென மிட்ஃபீல்டர் பொசிஷனில். இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் ரேட்லாம் பார்த்து தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே கேம் பிளே சூப்பராக இருக்குங்க. ஒருத்தர் ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், ஹை டிஃபென்சிவ் இருக்க பிளேயர், இன்னொருத்தர் ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், மீடியம் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் உள்ள பிளேயர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிட்ஃபீல்டும் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்க, அடுத்தது ரைட் விங் பொசிஷன் பார்க்கலாம். ரைட் விங்கில் நான் ரஃபினியா சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம்
மார்க்கெட் வேல்யூ 1 மில்லியனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணுறது பை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நல்ல பிளேயர்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து ரைட் விங்கில் மட்டும் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைட் விங்கில் தான் நிறையா பேர் அட்டாக் பண்ணுவீங்க. அதனால் ரைட் விங்கில் ஒரு நல்ல பிளேயர் பை பண்ணிக்கோங்க. அதுக்கு ரஃபினியா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாருங்க. 90 பேஸ், 85 ட்ரிப்ளிங், 79 ஷூட்டிங். ஸோ வேறு லெவலில் இருக்குது அவரோட ஸ்டாட்ஸ்லாம். அண்டு ஸ்டாமினா 4 கொடுத்துருக்காங்க, ஸ்கில் மூஸும் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அண்டு ஸ்பீட் ட்ரிபிள் ட்ராய்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பிளே மேக்கர், லாங் ஷாட், டெங்கர், ஃப்ளையர் எல்லாமே வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக ரஃபினியா சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான கேம் பிளே கிடைக்குங்க. அடுத்தது லெஃப்ட் விங்கில் பார்த்தோம்னா ரைட் விங்கில் இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. செக்கேஸ் இருக்காரு, அடுத்தது லொசோனா இருக்காரு, நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் லோ அட்டாக்கிங், லோ டிஃபெண்டிங் ஒர்க் ரேட் இருக்க பிளேயரை ரைட் விங்கு சூஸ் பண்ணாதீங்க. மீடியம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது ரஃபினியா மாதிரி ஹை கூட சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, லெஃப்ட் விங் பார்த்தோம்னா லெஃப்ட் விங்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபில் ஃபோடன், அடுத்தது ஜாக் ரிலேஸ், ஸோ இவங்க எல்லாமே 1 மில்லியன் அந்த ரேஞ்சில் தான் வராங்க. கொஞ்சம் 1.1 மில்லியன் அந்த மாதிரி தான் மார்க்கெட் வேல்யூ இருக்குங்க. அண்ட் சுஃபாட்டி எல்லாரும் இருக்காங்க. பட் நீங்கள் ரைட் விங்கில் ரஃபினியா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் விங்கில் லூயிஸ் டியாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இவர் 1 மில்லியனுக்கு கீழே 800K அந்த மாதிரி தான் மார்க்கெட் வேல்யூ இருக்குது. நீங்கள் லெஃப்ட் விங்கில் ஃபில் ஃபோடன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் விங்கில் ரஃபினியா சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒர்க் ரேட் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், உங்கள் கேம் பிளேயர் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சொல்றேன், நீங்க ரைட் விங்ல ரஃபினியா சூஸ் பண்றீங்க அப்படினா லெஃப்ட் விங்ல லூயிஸ் டியாஸ் எடுத்துருங்க. கேம் ப்ளே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ங்க. அண்ட் இவரோட ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா பேஸ் 91, ஷூட்டிங் 80 கொடுத்திருக்காங்க, ட்ரிப்ளிங் 85 கொடுத்திருக்காங்க. லூயிஸ் டியாஸும் வேற லெவல் பிளேயர் தாங்க. 4.5 ஸ்டார் ஸ்டாமினா அண்ட் 4 ஸ்டார் ஸ்கில்மும் கொடுத்திருக்காங்க. ஃப்ளையர் அண்ட் லாங் ஷாட் டேக்கர் ஸ்பெஷல் ரைட்ஸும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்க, அடுத்தது ஸ்ட்ரைக்கர் பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 1 மில்லியனுக்கு கீழே நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. ஹீரோஸ் ஜேர்னியில் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் இப்போ நான் பை பண்ணியிருக்க டீம் கேகல் கூட ட்ரை பண்ணலாம், அருமையான ஸ்ட்ரைக்கருங்க. அடுத்தது அல்ஜாபர், ராபி கேன், நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் வந்து இதில் வந்து சிரோ இமோபிளே சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவரோட ஹெடர்ஸும் நல்லாயிருக்கும். 88 ஜம்பிங் அண்ட் 81 ஹெடிங் இருக்குது. 6.1 ஃபீட் ஹைட்டு, 4 ஸ்டார் ஸ்டாமினா, அடுத்தது 3 ஸ்டார் ஸ்கில்மும் இருக்குது. ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன ப்ரோ கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நிறையா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னால் குறிப்பிட்டு இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியலைங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எந்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் ட்ரெயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரம்பத்தில் பேஸ் வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள், அவங்களோட கேம் பிளே உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அந்த பிளேயர்ஸை ரேங்கப் பண்ணி ட்ரெயின் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் கூட நான் 1 மில்லியனில் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் யார், அதாவது கம்ப்ளீட்டாக 1 மில்லியனுக்கு கீழே இருக்க நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸோட லிஸ்ட்டு மட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ போடவா அப்படின்றத வேணால் சொல்லுங்கள். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராசஸ் மட்டும்தான் வரும், வெறும் கிராசஸ் போட்டு ஹெட்டர்ஸ் அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் விங்கிலேருந்து கட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் அடிக்கணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. அதனால் ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக்கர்ஸ் இன்னொருத்தவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தாங்க அடுத்து ஒரு வீடியோ வேணால் நான் அந்த மாதிரி ஒரு ஒரு பொசிஷன்லையும் 1 மில்லியனுக்கு கீழே இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு வேணால் சொல்லணும்னா சொல்லுங்கள், அது கூட ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது என்ன மாதிரி போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.